ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான தரமான செல்ஃப் ட்ரைனிங் அப்ளிகேஷன் பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரை உங்களுக்கு சைன் அப் போனஸ் 5 ரூபாய் உங்களுடைய வாலெட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கடுத்து ஒரு சில ஸ்பின் வீல், ஸ்கிராச் கார்டு, இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டாஸ்க் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் 5 ரூபாய் ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டு நீங்க 10 ரூபாய் அப்படி வித்ரா வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 10 to 12 hours எல்லா யூசர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா கரெக்டா சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆனதுமே நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ வீடியோ போட முடியல, ஸோ இன்னைக்கு தான் வீடியோ போட முடியுது சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இதுல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ யூபிஐ வித்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேடிஎம் வாலெட்டுக்கும் பாத்தீங்கன்னா வித்ரா பண்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க பேடிஎம் வாலெட் மூலமா வித்ரா பண்ணினா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா பண்ணுவோம்னு சொல்லி கூட குரூப்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி இதெல்லாம் நீங்க லைஃப் டைம் ஜெனியூனா பேமெண்ட் ஏர்ன் பண்ணணும் நினைச்சீங்க, கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கேப்சா ஃபில்லிங், அப்புறம் டெய்லி ஸ்பின், டெய்லி ஸ்கிராச் கார்டு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்றது, ஸோ இது மாதிரி ஒரு சில எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த அப்ளிகேஷன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கஸ்டமர் கேர் பாத்தீங்கன்னா பக்காவா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது யூடியூப் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும் சொல்லி நீங்க அவங்களோட அபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணி பேமெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்றதுக்கான எல்லா வழியும் சொல்லிடுறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லைஃப் டைம் நல்லா போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேமெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல எல்லாருக்குமே பேமெண்ட் சென்ட் பண்ணணும் சொல்லி கூட அவங்க அடிக்கடி ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்க ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷனா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம நம்ம ஈஸியா டெய்லி கொஞ்சம் பாக்கெட் மணியா அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அது என்ன அப்ளிகேஷன், அதை எப்படி யூஸ் பண்றது, அதை இன்னும் ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இந்த மாதிரி செல்ஃப் ஏர்ன் பண்றவங்க இருந்தாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் அப்படி இன்ஸ்டன்டா ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்து லைஃப் டைம் ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோ கூட பாருங்கன்னா நம்ம சேனல் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஃபுல் நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் போன்ற டீட்டெயில் எல்லாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க அந்த குரூப் மூலமா என்னை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் நீங்க என்ன கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குலாம் போயிடலாம். நீங்க இன்னும் நம்ம ஐடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கொண்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேட்டா ப்ளே ஸ்டோரில் அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை ப்ளே ஸ்டோரில் இருக்கு. ஸோ அதனால் பக்கா ஜெனின். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் டைமாக கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல லாகின் வித் கூகுள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் மொபைல், சைன் அப் வித் மொபைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் என்ட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே சைன் அப் வித் மொபைல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம எல்லாருமே இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு நியூ யூசர்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் மொபைல்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு லாகின் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கடுத்து இந்த ஆப் யூனிக்காக ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல மஸ்ட் எல்லாருமே ரெஃபர் கூட வந்து அப்ளை பண்ணிட்டு கீழே சைன் அப்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஃபர் கூட அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெஃபரல் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட ஆகும் சரிங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க உங்களோட ரெஃபர் கூட போட்டாலும் உங்களுக்கு ரெஃபரல் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆடாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரெஃபர் கூட மஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 500 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். ஸோ இந்த 500 காயின்ஸை வச்சு நம்ம எப்படி அதுக்கடுத்து ஏர்ன் பண்ணுறது, அதுக்கடுத்து ஏர்ன் பண்ணி எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை பர்சனலாக யூஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணி லைவாக வித்ரா ப்ரூஃப் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஆப்பில் போயிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி இந்த ஆப்பில் வந்து பேமெண்ட் வித்ரா வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன், எனக்கு பேமெண்ட்டும் கூட ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கான ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரூஃபை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் எப்படிலாம் ஏன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் என்னோட வேலட் செக்ஷன்ஸ் கூட போய்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து புது அப்டேட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வித்ரா பண்ண பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பாருங்க சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்ரா பண்ணதுக்கப்புறம் குரூப்பில் ஷேர் பண்ணேன். ஸோ அது மூலமாக வந்து ரெஃபரல் வாங்கி சரிங்களா. ஸோ வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக தான் ஏன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் 10th வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1000 பாயிண்ட்ஸ் வந்து வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள்
அதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பாருங்க, எல்லாமே ஸ்பின் அண்ட் வின் ஸ்கிராச் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஃபில்லிங். ஸோ இது மாதிரி நான் வந்து ஒரு சில சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மட்டும்தான் ஏன் பண்ணேன். ஸோ ரெஃபர் நான் அதுக்கடுத்து தான் பண்ண ஆரம்பிச்சேன். எந்த ஒரு புது அப்ளிகேஷன் வந்தாலுமே நம்ம ஃபஸ்ட் நமக்கு ஒர்க் ஆகுதா, நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுதா, அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செல்ஃபாக லைவாக ஏன் பண்ணி வித்ரா பண்ணிவிட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய பேடிஎம் வாலெட்டில் நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃபை லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் பேஸ்லேருந்து நமக்கு இந்த இடத்துல கேஷ்லேண்ட் ஆப்போட நேம் போட்டு நமக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்லாம் பக்கா ஜீனின் சரிங்களா. ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம், நம்பி யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த அப்ளிகேஷனில் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் பேமெண்ட் ரிசீவ் ஆகலை என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அவங்களோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை பேசி உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் ரேராக தான் வரும், அதுவும் லைஃப் டைமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாலே உங்களுக்கு இந்த ஆப்போட இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம டெய்லி செல்ஃப் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பாயிண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி வின்னர், வீக்லி வின்னர், ஸ்க்ராச் கார்டு, கேப்சா, கிரேஸ், ஸ்பின் வீல், இது மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இடத்துல டெய்லி பாயிண்ட்ஸில் போய் நீங்கள் வந்து ஜஸ்ட்டே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ரன் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுமே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் இன்டர்வியூஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் பண்ணுறது பாருங்கள் எக்கச்சக்கமான செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லி பாயிண்ட், அப்புறம் டெய்லி வின்னர், வீக்லி வின்னர், ஸ்க்ராச் கார்ட், கேப்சா, குஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீல், இது மாதிரி நமக்கு அஞ்சாறு ஆப்ஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ செல்ஃபாக நீங்கள் ஈஸியாக அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஏன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி பாயிண்ட்டில் கிளிக் பண்ணவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டு வந்து ரன் ஆகும். இந்த ஆர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செக் இன் பண்ணதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு டைம் வந்து நீங்கள் செக் இன் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 25 காயின்ஸ் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 25 காயின்ஸையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வின்னர், அப்புறம் வந்து வீக்லி வின்னர், ஸ்க்ராச் கார்டு, இது மாதிரி கொடுத்துருக்காங்களா. இந்த டெய்லி வின்னர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஒரு சில கோட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ அவங்க அந்த குரூப்பில் ஷேர் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற அந்த செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நீங்கள் டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ராச் கார்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஸ்க்ராச் கார்டை ஸ்க்ராச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அது உங்களுடைய வாலெட்டாக டேரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு வந்து ரன் ஆக தான் செய்யும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பேக் வந்து டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற காயின்ஸ் வந்து அப்படியே உங்களோட வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ என்னோடய வாலெட்டில் 511 காயின்ஸ் இருக்குது. இதில் நியூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் வந்து சேர்த்ததுமே நீங்கள் 10 ரூபா வந்து அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி 10 ஸ்க்ராச் கார்டு கொடுத்துருக்காங்களா. அந்த ஸ்க்ராச் கார்டு எல்லாமே நம்ம ஸ்க்ராச் பண்ணாலே போதும் நமக்கு ஓரளவுக்கு ஒரு 100-200 காயின்ஸ் ஏன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்சான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த கேப்சர் ஃபில்லிங்லாம் நமக்கு வேறு ஒன்றுமே இருக்காது, நம்ம ஜஸ்ட் இதில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நமக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் ரன்னாக தான் செய்யும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ஆப்பை பொறுத்தவரை ஆர்ட் பேஸில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் ஆர்ட்ஸ் ரன்னாகும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேப்சர் ஃபில்லிங்கில் கேப்சா நம்பரை டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணுவேன். நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்கள் டேரெக்டாக ஆர்ட் டு வேலெட் கொடுத்துருவேன். உங்களுடைய வேலெட்டில் பக்கா இன்ஸ்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து குவிஸ் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் நம்ம நாலேஜ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த பாருங்கள், ராஜஸ்தான் சூப்பர் ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில குவிஸ் காம்படிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 50-60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இந்த டெய்லி குவிஸ் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் வீல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்பின் வீலை ஸ்பின் பண்ணுறதுக்கு நமக்கு டெய்லி 10-15 ஸ்பின் வீல் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்பின் வீல் கிடைக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் பேஸ் ரன் ஆகுது. ஸோ அதனால் ஆர்ட் ஸ்கிப் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் வீலை நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பின் வீல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஒரு சில டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மறுபடியும் இந்த ஸ்பின் வீல் வந்து ஸ்பின் பண்ணும்போது நமக்கு 500 காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைனா அந்த ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து டெய்லி மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஈஸியான டாஸ்க்கு தான் சரிங்களா. ஸோ இந்த டாஸ்க் ஆப்ஷன் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூட
பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில யூஸ் வச்சிருப்பாங்க ப்ரோ, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண முடியும், ரெஃபர் பண்ணி நான் ஏர்ன் பண்ணலாம் முடியுமான்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்வைட் அண்ட் ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல அவங்களுடைய ரெஃபர் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபர் கோட் வந்து நீங்கள் கரெக்டாக ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ரெஃபர் கூட ஷேர் பண்ணணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபர் கூட யூஸ் பண்ணி இதில் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கிற யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறது மூலமாக டெய்லி நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்க முடியாமல் கண்டிப்பாக நீங்களாக டெய்லி ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் தான். ஸோ ஓகே ப்ரோ, நம்ம இதெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டோம், நம்ம எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ வேலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணவே உங்களுடைய வாலெட்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 காயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பேடிஎம்ல என்னை பொறுத்தவரை என்னோட சஜஷன் என்னென்னா பேடிஎம்ல வித்ரா கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்பீட் ஆகும்னு சொல்லி அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பேடிஎம் நம்பர் மூலமாக வித்ரா ப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு சில யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இருக்காது, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் மட்டும் நீங்கள் ஆதார் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக கண்டிப்பாக டெய்லி ஒரு அமௌண்ட் வந்து செல்ஃபாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏன் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி லைவாக ஷோ பண்ணலாம். இது வந்து நான் உங்களுக்கு வீடியோக்காக எனக்கு பண்ணால் செகண்ட் அக்கௌண்ட் தான் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் நான் செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணி செல்ஃபாகவே வித்ரா பண்ணி அதுக்கான ப்ரூஃபெல்லாம் ஷோ பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வந்து டெய்லி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இந்த டெய்லி ஒரு ஸ்பின் வீல் மட்டும் நான் இப்போ லைவாக ஷோ பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது 10 ஸ்க்ராட்ச் கார்டையும் ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். கேப்ச்சாவா 10 கேப்ச்சா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் ஈஸியாக 5 ரூபாய் வந்து 10 ரூபாய் வரைக்கும் டெய்லியுமே ஜென்வினாக ஏர்ன் பண்ணிட்டுருக்கலாம். ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை அவள் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் பர்சனலாக வந்து கண்டெக்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவேன். கண்டிப்பாக அது மாதிரி புது நிறைய அப்டேட்டுகள் ஒன்று சந்திக்கலாம். நன்றி.